ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரேட் லீ மின்ஹோ நடித்த சிட்டி ஹண்ட்ரட் எபிசோட் 5 & 6 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க போய் அங்கே பார்த்துக்கலாம். எபிசோட் 4 எண்டில் நம்ம பார்த்தது ஜின் பியூ டார்கெட் 2 கொல்ல முயற்சி பண்ணுறான். அப்போது அங்கே யோங்ஸங் வந்துடுறான், ஜின் பியூவை ஃபயர் பண்ணிடுறான். ஜின் பியூ கிம் நானாவை குறி வச்சு சுடுறதுக்குள்ளே யோங்ஸங் வந்து அவளை கப்பாத்திடுறான். கிம் நானா சாதாரண காயத்தோட உயிர் பிழைக்கிறா. அப்புறம் போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. யோங்ஸிங் அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறான். அதுக்குள்ளே போலீஸ் கீழே வந்து பில்டிங் ஃபுல்லாக சுற்றி வளைச்சிடுறாங்க. யோங்ஸிங் அவனோட அப்பாவை காப்பாற்ற போகிறான். லிஃப்ட்லேருந்து வெளியே எடுத்து அவன் அவரை காப்பாற்றுறான். அப்புறம் அவன் தன்னோட அப்பா கிட்டே சொல்கிறான், இது ரிவெஞ்ச் இல்லைன்னு, நீங்கள் என்னை நம்புங்க, நான் எல்லா உண்மையும் வெளிச்சத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜின்பியும் அதுக்கு ஒத்துக்கிறான். அவன் யோங்ஸிங் கிட்ட சொல்கிறான், டார்கெட் 2 பழி வாங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு, அவன் ரொம்ப செல்வாக்கும் பணபலம் மிக்கவும் அப்படின்னு சொல்கிறான். ஜின்பியோ, நீ அவனை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு யோங்ஸோங் கிட்ட சொல்கிறான். இங்கே ப்ராசிக்யூட்டர் சிட்டி ஹண்ட்ரை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் அந்த ஸ்னைப்பர் வீடியோவை ஷூட் பண்ண அந்த வீடியோவை பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஜின்பியோ ரொம்ப புத்திசாலியாக இருக்கான், அவன் எந்த ஒரு ஆதாரத்தையுமே விட்டு வைக்கல. கிம் நானாக்கு அவளோட வீட்டை காலி பண்ண சொல்லி கோர்ட்லேருந்து லெட்டர் வருது. அவளை தானாகவே சீக்கிரமாக அந்த வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க, இல்லைன்னா ஓனர் அவளை கட்டாயமாக வலுக்கட்டாயமாக காலி பண்ண வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசிக்யூட்டர் லாயருக்கு இது தெரிய வருது. அவர் அந்த ஓனர்கிட்ட போய் அந்த வீட்டை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த ஓனர் வீட்டை சேல் பண்ண ஒத்துக்கலை. இன்னொரு பக்கம் யோங்ஸிங் தன்னோட ஃப்ரெண்ட் அந்த வேலையை ஒப்படைக்கிறான். அவனை போயிட்டு சீக்கிரட்டாக எப்படியாவது ஓனர்கிட்டேருந்து வீட்டை வாங்க சொல்கிறான். யோங்ஸிங்கோட ஃப்ரெண்டும் வீட்டை எப்படியோ ஓனர்கிட்ட பேசி அந்த வீட்டை விலைக்கும் வாங்கிடுறான். அந்த ரெண்டு பசங்களும் கிம் நானா யோங்ஸிங் வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய அப்பா கிடச்சிடுறாரு. அவங்களோட அப்பா அந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு. யோங்ஸிங் கிம் நானாக்கு இவ்வளோ நல்லா அந்த பசங்களை பார்த்துக்கிட்டதுக்கு நன்றி சொல்கிறான். அதுக்கப்புறம் யோங்ஸிங் கிம் நானோட காயத்துக்கு பேண்டேஜ் வாங்குறான். அவளுக்கு கொடுக்கறதுக்கு, அவளோட ஃபேஸில் மார்க் வராமல் இருக்கிறதுக்கு கிம் நானாக்கு கூட யோங்ஸிங் அவகிட்ட போகிறான். ஆனால் யோங்ஸிங் போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளேயே அந்த ப்ராசிக்யூட்டர் கிம் நானா கூட அதுக்கு அவளுக்கு பேண்டேஜ் வாங்கி கொடுக்குறான். யோங்ஸிங் இதை தூரத்துலேருந்து பார்க்குறான். அப்புறம் யோங்ஸிங் தான் வாங்கின அந்த பேண்டேஜை கொடுக்காமலேயே அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நைட் கிம் நானாக்கு மெசேஜ் பண்ணுறான். ஆனால் அவள் அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஏன்னா அவள் மேலே கோவமாக இருந்தாள், அவள் வருத்தமாக இருந்தாள். அந்த இன்சிடெண்ட்னால் அவனோட பிஹேவியரை வச்சு அன்றைக்கி அவன் நடந்துக்கிட்டது அந்த புல்லெட்டை அவள் பார்க்குறான். ஆனால் அந்த இடத்துல அந்த புல்லெட் கிடைக்கல, எங்கே போச்சு அப்படின்னு அவள் யோசிக்கிறாள். இந்த கவுன்சில் ஆஃப் 5 மெம்பர்ஸில் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள கொல்ல முயற்சி பண்ணுறாங்க யாரோ அப்படின்னு இதில் ஒருத்தனுக்கு டவுட் வருது. அதோட அந்த பாஸ்டில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அதோட அவங்களுக்கு நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு தோணுது. பப்ளிக்கு அந்த 21 சோல்ஜர்ஸை கொன்னது நம்ம தான் அப்படின்னு தெரிய வந்தால் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அவங்க அதனால் சிட்டி ஹண்ட்ரை கொல்ல பிளான் பண்ணுறாங்க. அதோட அந்த சிட்டி ஹண்ட்ரை கொன்னுட்டா அவன் இதோட நம்மளை தொல்லை பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிம் நானாவை யோங்ஸிங் ஒரு பஸ்ஸில் பார்க்குறான். கிம் நானா வீட்டுக்கு போகிற யோங்ஸிங்கும் அவனும் போகிறான். அவ கூடயே போகிறான். அங்கே அவ கூட அவன் இருக்கான். அங்கே டார்கெட் 2 ஆள் வரான் கிம் நானா வீட்டுக்கு. அங்கே அவளோட வீட்டில் சாட்சியே தேடிக்கிட்டு இருக்கான் அவன் யோங்ஸிங். அப்போது அங்கே அந்த ஆளை பார்க்குறான். அவன் பின்னாடியே போகிறான். அங்கே நடுவில் ஃபைட்டிங் நடக்குது. அவன் ஓடி போயிடுறான். அந்த ஆள் கிம் நானா கிட்ட பத்திரமா இருக்க சொல்லிட்டு யோங்ஸிங் சொல்கிறான். அப்புறம் யோங்ஸிங்க்கு தோணுது, இவங்க கிம் நானா வீடு வரைக்கும் வந்துட்டாங்க, நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு யோங்ஸிங் ரொம்பவே யோசிக்கிறான். இவன் அதே ஆள் தான், மேலே தாக்குதல் நடத்த அந்த ஆள் தான் அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. அவன் ரொம்பவே ஆபத்தானவனும் கூட. அப்புறம் யோங்ஸிங் ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஃபுல் நைட் அங்கேயே உட்காந்து கிம் நானா வீட்டில் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். யோங்ஸிங் கிம் நானா பற்றி ரொம்பவே கவலைப்படுறான். கிம் நானாக்கு யோங்ஸிங் தான் தன்னோட வீட்டை வாங்கினது அப்படின்ற அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடுது. அதனால் கிம் நானா யோங்ஸிங் மேலே ரொம்பவே அப்செட் ஆகிடுறா. அதோட எபிசோட் 5 எண்ட் ஆகுது. எபிசோட் 6 ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த கிம் நானாக்கு தெரிய வருது யோங்ஸிங் அவளோட வீட்டை வாங்கியிருக்கா அப்படின்னு. அவங்கிட்ட திடீர்னு கோவப்பட்டு அவள் செஞ்ச சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு யோங்ஸிங் சொல்கிறான், என்னோடய பணத்தை வச்சு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, யோங்ஸிங் கிம் நானாக்கு அவளுக்காக தான் அவன் அந்த வீட்டை வாங்கினான் அப்படின்னு சொல்ல விரும்பலை. யோங்ஸிங் கிம் நானா கிட்டே சொல்கிறான், உன்னோட பொருளை எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு. தான் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னும், அதனால் அவனோட பொருளை இங்கே கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னும் அவன் சொல்கிறான். இன்னொரு பக்கம் அந்த லாயர் கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கான்.
அதில் அவனுக்கு தெரிய வருது அந்த டார்கெட் ஒன்னோ டார்கெட் டூவோ 20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னோ டார்கெட் டூ மேலே அந்த அட்டாக் பண்ண சிட்டி ஹண்ட்ரோடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. அந்த லாயருக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது, அவன் கூட சிட்டி ஹண்ட்ரு கூட இன்னொரு ஆளும் இருக்கான் அப்படின்னு. அதே ஆள் தான் அன்றைக்கி நைட்டு ஸ்னைப்பர் அட்டாக் நடக்கும்போது சிட்டி ஹண்ட்ரு கூட இருந்தது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். யோங் சிங் கிம்னனாவுடைய வீட்டு டோர்ஸை சேஞ்ச் பண்ணிடுறான், விண்டோஸை கூட செக்யூராக சேஃப்டியாக பண்ணிடுறான். அன்றைக்கி போல அங்கே திரும்ப வரக்கூடாதுன்னு அவன் அப்படி பண்ணுறான். யோங் சிங் கிம்னனா கிட்டே சொல்கிறான், நீ என் வீட்டில் தங்கலாம் அப்படின்னு, ஏன்னா இது உன்னோட டேடுடைய வீடாக இருந்துச்சு, அதோட அவர் இருந்தப்போ அவர் யூஸ் பண்ண அந்த பொருள் எல்லாமே இன்னமும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு கிம்னனா யோங் சிங் கிட்ட, நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண, எனக்கு வேறு வீடு கிடைக்கிற வரைக்கும் என்னோடய நாய்க்கு கரெக்டாக சாப்பாடு ஊட்டி விட்டுரு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் அவள் பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறான். யோங் சிங்கும் அவள் பின்னாடியே போகிறான். அப்போது அவள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கா, அதனால் அவனோட வாய்ஸ் அவளுக்கு கேட்கல. அப்புறம் அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அவள் அப்பா கிட்டே பேசுகிறான். அப்போது அந்த புல்லட் போட்ட அந்த நெக்லஸ்னால தான் அவள் உயிர் பழிச்சா அப்படின்னு அவன் சொல்கிறான். அதோட அவள் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறா. அவனோட அப்பா கிட்ட, நம்ம வீட்டை வேறு யாரோ வாங்கிட்டாங்க, அது அந்தமாயிடுச்சு, அதோட என் லைஃப்பில் ரொம்ப நிறையவே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் யோங் சிங் வீட்டுக்கு போகிறான், கிம்னானா வீட்டுக்கு. அங்கே பொருள்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு தோணுது, கிம்னானா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா அவள் வீட்டில் இருந்த எல்லா பொருட்களும் ரொம்பவே பழையதாகவும் வீணாகவும் இருந்துச்சு. அடுத்த நாள் யோங் சிங் கூட ப்ளூ ஹவுஸில் ஒர்க் பண்ண அவனோட ஃப்ரெண்டை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அவன் மேலே ஹேக்கிங் கேஸ் இருந்துச்சுன்னு அந்த குற்றச்சாட்டுக்காக. யோங் சிங் கிம்னானா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவளை தான் கூட வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கிறான். கிம்னானா சரின்னு ஒத்துக்கிறா, ஏன்னா அவகிட்ட இப்போ தங்கறதுக்கு வீடு இல்லைன்னு. யோங் சிங் தன்னோட வசதியான வீட்டை விட்டு அங்கே வந்து இருக்கான். அப்போது கிம்னானா ரொம்பவே சோகமாக ஆயிடுறா. ஆக்சிடெண்ட்டில் தன்னோட பேரண்ட்ஸ் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அதை நினச்சி, அப்புறம் அங்கேயே தன்னோட அம்மா அப்பாவே உயிரை விட்டுட்டாங்க, இறந்துட்டாங்க. அதோட அவளோட அப்பா இப்போ வரைக்கும் கோமாவில் இருந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காரு அப்படின்னும் இது எல்லாத்தையும் நினச்சி அவள் ரொம்பவே சோகமாக இருக்கா. யோங் சிங் தன்னுடைய அப்பாவான ஜிம்ப்யூ கிட்டே சொல்கிறான், அந்த டார்கெட் டூ அந்த ஆர்மிக்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இன்னொரு ஆளுடைய காலோட எக்ஸ்ரேவை கொடுத்துருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதே பாயிண்ட்டில் அவனை ஹிட் பண்ணி அவனை சுட்டு அவனை எல்லார் முன்னாடி அவனோட உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். யோங் சிங்குடைய ஃப்ரெண்ட் அவன் கிட்டே சொல்கிறான், அந்த ஆர்மி டீலருடைய மீட்டிங், சீக்ரெட்டான மீட்டிங் டார்கெட் டூ கூட நடக்க போகுது அப்படின்னும், அதோட டார்கெட் டூ அந்த 40 வெப்பன்ஸை டீலிங்கில் குறியாக இருக்கான். யோங் சிங் அங்கே போய் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பேசிகிட்ருக்கதை கேட்டுட்ருக்கான். அவங்க திரும்ப 40 வெப்பன்ஸை வைக்கிற அந்த பிளானை பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போது எப்படி ஊழல் பண்ணுறதை திரும்ப அப்படின்னும், எப்படி அதில் ஈடுபடுறது அப்படின்றத பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யோங் சிங் அங்கே ப்ராசிக்யூட்டரோட ஒய்ஃபை சந்திக்கிறான். அப்போது அவங்க பேசிகிட்ருக்கும்போது யோங் சிங் மேலே கிளாஸ் தானாக தவறிப்பட்டுடுது, அவன் மேலே கொட்டிடுது, அவனோட ட்ரெஸ் வீணாயிடுது. அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறான். கிம்னானா கூட அங்கே வந்து இருக்கா, அவள் யாரையோ தேடிக்கிட்டே இருந்தா. அதே இடத்துல ப்ராசிக்யூட்டர் கூட அங்கே வந்து இருக்கான். கிம்னானா தப்பான ரூமில் கதவை நாக் பண்ணி தட்டுறான். ஆனால் இது என்ன நடந்துருச்சு, அவங்க பார்த்தது அங்கே யோங் சிங் கூட ப்ராசிக்யூட்டரோட ஒய்ஃபும் அவங்க கூட இருந்தாங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் அங்கே வந்திருந்தாங்க. ஆனால் டோர் ஓப்பன் ஆகிடுறப்போ கிம்னானா ப்ராசிக்யூட்டர் அவங்கள அங்கே பார்த்துடுறாங்க. இதோட எபிசோட் 6 எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு கெஃபி வேர்ல்ட் ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.